மாநில தீவிரமா எதிர்க்கிற பிரச்சனை தீவிரவாத மிருகத்தனமா அப்பாவிங்களையும் போலீஸையும் சாவடிக்கிறதும் கவர்மெண்ட் சொத்துக்களுக்கு நெருப்பு வைக்கிறதும் கடைசியில ரயில்வே லைனை கூட நாசமாக்குறதும் என்ன இதெல்லாம் இப்படியே இது நீடிக்க விட்டா இனிமே மக்களை ஆட்சி பண்றது நாம இல்ல துப்பாக்கி தான் ஆட்சி பண்ணும் தோட்டா தான் கண்ணீரை துடைக்கும் இதுக்கு உடனே நாம ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு சுகமான டெலிவரி அம்மா பாரத மாதா என் அஞ்சு வருஷ பதவிக்காலம் இந்த கக்குசுக்குள்ளேயே கழிஞ்சு போயிடும் போல இருக்கு சமையல் கேஸுக்கு பதிலா என் உடம்புல இருக்க கேஸுக்கு கனெக்ஷன் கொடுத்தா இந்த நாட்டுல இருக்க எல்லா அடுப்புகளும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நின்னு எரியும் பாருங்க பஞ்சநாதன் தீவிரவாதிங்க ஆக்கிரத என்னங்க கக்குசுல இருந்து எல்லாத்தையும் கேட்டேன் பாருங்க தலைவரே அந்த தீவிரவாதிகளை அழிச்சிருவோம் ஒழிச்சிருவோங்கிற வார்த்தை மொட்டை தலையில மயில் குடுங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த தீவிரவாதிகளை பத்தி விரோதமா ஏதாவது அறிவிப்பு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் தெரியுமா அவங்க வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நம்ம காருக்குள்ள பாம் வைப்பாங்க அது வெடிச்சிரும் நம்ம பொண்ண கடத்திட்டு போவாங்க அது கர்ப்பமா திரும்பி வரும் ஷட் அப் இது நீ செஞ்ச அநியாயம் அக்கிரமங்கள் சம்பந்தப்பட்ட ஃபைல் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு இப்படி நீ கேவலமா நடந்துக்கிறதா உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லலன்னா உன்ன பதவியில் இருந்து நீக்கிறது மட்டும் இல்ல உன் மேல போலீஸ் ஆக்ஷன் கூட எடுக்க வேண்டியிருக்கும் அம்மோ இனி அவனை விட்டு வைக்க கூடாது தலைவர் சீட்ல இருந்து இறக்கிற வேண்டியதுதான் அவர் இறக்கிட்ட சும்மா விடுவாரா என்ன அவர் ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் மறுபடியும் நாலு பேரை சேர்த்துக்கிட்டு உங்க கதையை முடிச்சிருவார் அவனே முடிச்சிட்டா அதை நீங்க தான் செஞ்சீங்கன்னு சின்ன பசங்க கூட தெரிஞ்சிடும் ஐயோ இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றானே இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றானே என்ன குழப்பறதுக்குனே நம்ம கூட்டத்துல இருக்கானே இவனை எடுத்துட்டு போங்கடா இவனை எடுத்துட்டு போங்க இவனை எடுத்துட்டு போய் தொலைங்கடா ஐயோ ஐயோ அப்படின்னா நம்ம தலைவரை தீத்துடலாம் அவன் சொன்னதுதான் கரெக்டா அப்போ இப்ப தீத்துட்டா நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்கடா அப்போ சரி இப்ப என்ன செய்யலாம் மார்னிங் பேப்பர் வரட்டும் பேப்பர்ல தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும் படி தீவிரவாதிகளுக்கு தலைவருடைய சவால் ஒரு வாரத்திற்குள் தீவிரவாதிகள் அனைவரும் சரணடைய வேண்டும் இல்லாவிட்டால் எல்லை பாதுகாப்பு படையை வரவழைக்க நேரிடும் மாட்டிக்கிட்டான் அவன் பேப்பர்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன் இப்ப கூப்பிடு அந்த பூனம் சிங்க காந்தியார் மாதிரி தேசபக்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் இவன் கொலை பண்ணுவானா என்ன பூனம் சிங் சொல்ல
என் தலைவர் உயிர் போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க போறேன்? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே, நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அந்த பிரிட்ஜ் ஓபனிங் போகாதீங்கன்னு சொன்னேனே, சொன்னதை கேட்கவே இல்லையே. நான் ஹோம் மினிஸ்டரா இருந்து என் தலைவரை காப்பாத்த முடியாம போச்சு. நான் ஹோம் மினிஸ்டர் எதுக்கு? நீங்க அழலாமா? நீங்க உடனே தலைவரா பதவி ஏத்துக்கணும்னு நம்ம கட்சி ஏகமனதா தீர்மானிச்சிருக்கு. ஆனா தலைவரா, எனக்கு அந்த பதவி வேண்டாம்ப்பா. எனக்கு நீங்க ஒத்துக்கலன்னா கட்சி துண்டு துண்டா உடஞ்சு போயிடும். ஐயோ, என்ன நெருக்கடியில கொண்டாந்து விட்டீங்களே. இருந்தாலும் அவர் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த முள்ளு கம்பி என் தலைமையில சுமந்துக்கிறேன். இல்ல இல்ல, அவர் செருப்ப கொண்டு வாங்க, அது பாதுகா வச்சு பாதுகாப்பா ஆட்சி நடத்துறேன். செருப்ப கொண்டு வாங்க ஐயா, செருப்ப கொண்டு வாங்க. உன்ன சொன்னது இந்த மூணு சிங்கங்கள் தான். இந்த மூணு சிங்கங்களுக்கு பின்னால நமக்கு தெரியாத நாலாவது சிங்கம் கூட இருக்கு சார். கட்சி தலைவரோட கார் வெடிச்சதுக்கு காரணம் தீவிரவாதிகள்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி. அவர் செத்து போனதும் உடனே தலைவரான அந்த ஹோம் மினிஸ்டர் தான் நாலாவது சிங்கம்னு நான் நினைக்கிறேன். ஏ மிஸ்டர், நீ ஒரு ஜர்னலிஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சதை நீ எழுதிக்க. அதை விட்டுட்டு உனக்கு தெரிஞ்ச கட்டுக்கதையை உண்மையாக்காத. இதுக்காக ஒரு பெரிய சிபிஐ ஆபீசர் அப்பாயின் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா வந்தது இந்த கேஸ் ஓபன் பண்ணுவோம். ஐ நோ தட், தட்ஸ் வை ஐ கேம் ஹியர். தலைவரையே காப்பாற்ற முடியாத நீங்க ஒரு சிபிஐ ஆபீசரை காப்பாற்ற போறீங்களா? ஏ மிஸ்டர், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். யாருக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த அம்மாவுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வர அன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட புல் டீடைல்ஸோட என் பத்திரிகையில ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போட போறேன். தலைவரை தீவிரவாதிகள் கொன்றார்கள் என்பது உண்மையல்ல. அந்த படுவா, இது நிச்சயம் அரசியல் கொலை. இதை பற்றி அப்போதைய ஹோம் மினிஸ்டர், இப்போதைய தலைவர் பஞ்சநாதன் எந்தவித ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருப்பது வருந்தத்தக்கது. சோமாரி வண்டு கணக்கா குழஞ்சு நிக்கிறான். அவன் ஒன்னு போட்டா ரெண்டாயிடுவான். கைதியை தீத்துருவா. உங்க அந்தஸ்து என்ன? உங்களுக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமானவங்களோட தொடர்பு எதுக்கு? உங்க கவர்மெண்ட் பத்தி எல்லாரும் அசிங்கமா பேசிக்கிறாங்க. மேல இருக்கிறவன பத்தி கீழ இருக்கிறவன் அதத்தாமா சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு நல்ல மார்க் கிடைக்குதுங்கிற கௌரவம் இருக்கு. ஆனா உங்க பொண்ணுங்கிற கௌரவம் இல்ல. இத உங்க மகளா சொல்லல, ஒரு பொண்ணா சொல்றேன். இன்னையில இருந்து நான் காலேஜுக்கு பஸ்லதான் போவேன். தயவு செஞ்சு உங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம் பிளீஸ். அட என்னடா இது, உன் பொண்ணு இப்படி பேஜார் பண்ணிக்குத? அத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதியா. தூணு துப்புனா தொடச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் தான் அரசியல்வாதி. ஐயா, எப்படி மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி வரப்போகுது, இந்த வீட்லயே ஒரு எதிர்கட்சி உருவாயிடுச்சு, தெருவுல நிருபர் சந்திரன் உங்களை கிழிகிழின்னு கிழிச்சு எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்குவீங்களா? இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காண்டா. அப்போ என்ன குழப்பறதுக்குனே நம்ம கூட்டத்துல வந்து சேர்ந்திருக்காண்டா. அப்போ என்ன தலைவரா இருக்க விட மாட்டான் போல இருக்கே. இவனை இழுத்துட்டு போங்கடா, இவனை இழுத்துட்டு போங்கடா. இவனை Hey!
பழைய தலைவர் செத்து போனதுக்கு அப்புறம் கேஸ் துப்புரியறதுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு உங்களை அனுப்பியிருக்காங்கல்ல. நீங்க யூபியில சாதிச்சீங்க, பஞ்சாப்ல சாதிச்சீங்க, எல்லா ஸ்டேட்லயும் சாதிச்சீங்க. ஆனா நம்ம ஸ்டேட் எப்படி தெரியுமா? வண்டு தொலைச்ச மாம்பழம் மாதிரி. இங்க வில்லன்ஸ் கிடையாது, கொடிய அரக்கர்கள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது. எல்லாருமே மேதாவிங்க, சாதுங்க, முனிவர்கள் மாதிரி இருப்பாங்க. நமக்கு தெரியாமலேயே பின்னால குடி தோண்டிட்டு இருப்பாங்க. ரவுடிங்க போக்குறீங்க, சொசைட்டியை பாட்சி பண்றது என்ன? அவங்க முடிய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து கால உடைச்சு லா அண்ட் ஆர்டர் லாட்டி போவர் என்னன்னு இந்த ஸ்டேட் அரசியல் ரவுடிகளுக்கு காமிக்கிறேன். தலைவரோட கார் வெடிச்சு சிதறது இங்கதான் மேடம். தலைவர் காருக்கு முன்னாலையும் பின்னாலையும் யார் கார் வந்துச்சு? கமான் ஃப்ரண்ட்ல ஹோம் செக்ரட்டரி, பேக்ல போலீஸ் ஆபீசர் மேடம். இங்க வரதுக்கு முந்தி அந்த பக்கம் அந்த கார் நின்னுச்சு இல்ல? எஸ் மேடம், கேட் மூடி இருந்தது. எவ்வளவு நேரம்? 5 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் நின்னதா ரெக்கார்ட்ல இருக்கு. கமான் ஓபன் திஸ். இது ஒரிஜினல் ட்ரைனேஜ் இல்ல, யாரோ வேணும்னு தோண்டி இருக்காங்க. இது டைம் பாம்புக்கு சம்பந்தப்பட்ட வயர். எஸ் அப்படின்னா பாம்பு இங்கதான் வச்சிருக்காங்க, அதனாலதான் தோண்டி இருக்காங்க. கீப் இட். இந்த லெவல் கிராசிங்ல ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் போவோம்? சுமார் 100 ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்க நின்றுட்டு இருந்த தலைவரோட காரு அந்த பாலத்துக்கிட்ட வெடிச்சுச்சுல்ல? தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு டியூட்டில இருந்த கேட்மேன் யாரு? நீதானா? நான் தாங்க சுப்ராஜ். பார் சுப்ராஜ், நீ கேட்டு திறந்து தலைவர் கார் போனதும் ஒரு மணி நேரம் எந்த ட்ரெயினும் இந்த வழியா வரல. அப்ப எந்த ட்ரெயினுக்காக கேட்டு மூடி இருந்த? அது அது பாண்டியனுக்காகவா? பாண்டியனுக்கு தான், அன்னைக்கு 1 hour லேட். அப்ப பாண்டியன் இந்த லைன்ல வராதே. இந்த லைன்ல வராத ட்ரெயின் 1 hour லேட்டா எப்படி வந்துச்சு? அப்போ டென்ஷன் ஆகாத, அவங்க பணத்தை காமிச்சாங்க, நீ தலைவர் கார்ல பாம்பு வச்சு சாவடிச்ச. பாமா சாவடிச்சனா? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க, அவங்க பணம் கொடுத்தது உண்மைதான். அந்த டைம்ல கேட்ட மூட சொன்னாங்க, மூண்டு சொல்லு சொல்லு. அவ யாருன்னு சொல்லு. இல்ல ரயில் சொல்றங்க. நான் பொண்ணு, என்ன பத்தி தெரிஞ்சுக்காம என்ன மேல கை வைக்கிற நீ? என்னடா என்னடா உன பத்தி தெரிஞ்சுக்கிறது? என்னடா ராஸ்கல், என்னடா உன பத்தி தெரிஞ்சுக்கிறது தெரியுமா? ஒரு அடி முன்னால வச்சுங்க, சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய் வக்கீல் அண்ட போய் ஜாமீன் வாங்க சொல்லுங்கடா. எவ்வளவு ஜாமீன் கொடுக்கறது? டோன்ட் லெஃப்ட். இவனுக்காக எந்த போன் வந்தாலும் எடுத்து பக்கத்துல வை. எஃப்ஐஆர் புக் கொண்டு வா. இந்த விஷயம் பிரச்சனை ஆயிடுமோ பயமா இருக்கு மேடம். நான்சென்ஸ். பயமா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு காக்கி டிரஸ் அவுத்துட்டு வீட்ல உட்காரு. இது சிபிஐ ஹேண்டில் பண்ற கேஸ், எவன் கேட்டாலும் என்ன சொல்லு. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இவனை பாக்குறது கூட யார்? ஜர்னலிஸ்ட் சந்திர மாதிரி போன் பண்ணி உன்னை இங்க வரவழைச்சது நாங்க தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உடனே பூனம் சிங்க ஒண்டிய அங்க அனுப்பி வைக்கணும்னு சொல்லு. சொல்லு. ஹலோ, இஸ் இட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்? நான் சிபிஐ ஆபீசர் விஜயா பேசுறேங்க. ஹோட்டல் ஸ்ரீலேகா இன்டர்நேஷனலுக்கு பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஒன்று அனுப்புங்க.
அந்த பொட்டச்சி கிடந்து துள்ளா வாய முடிக்கிட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க. அது இல்ல சார், இந்த கேஸ் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா இவ்வளவு தொல்லை வந்திருக்காது. சிபிஐ அதுலயும் மிஸ் விஜயாவை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஷீஸ் அ பவர்ஃபுல் லேடி. அந்த பூனம் சிங் உடனே வெளியே வரணும், இல்ல அவன உள்ளுக்குள்ளே வச்சு ஒரே அடியா க்ளோஸ் பண்ணணும். ஆஹா, நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அவன் விஷயத்த நீ கவனிக்கலன்னா உன் விஷயத்த நான் கவனிக்க வேண்டியிருக்கும். ஐயா, கொன்னுடுங்க குத்திடுங்க, நீங்க போன்ல கமிட்டானா எல்லாரும் இப்ப போன ஒட்டு கேக்குறாங்களாம். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டுங்க வச்சுக்கோங்க, கவர்னர் கூட உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. ஆமா, அப்புறம் ஹிட்லர் மீசையும் சாணக்கியும் கொடுமையும் ஒரே அடியா புடிங்க விட்டுடுவாங்க. ஐயோ, இவ என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. சும்மா இருங்க, உங்களை ஒண்ணும் கன்ஃபியூஸ் பண்ணல. நீங்க என்ன வெளியே அனுப்ப தேவையில்லை, எனக்கு கால் இருக்கு, நானே போய்க்கிறேன். இவன் சொன்னதும் கரெக்ட் தான், எதிரையும் நேரடியா கமிட் ஆக கூடாது. நான் எல்லா ஆதாரத்தோட தான் இந்த கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர தீவிரவாதிங்க கொலை செஞ்சாங்கிறது உண்மை இல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் வர்ம நைட் கிரியேட் கார்ல போனோம், ஆனா கடைசி நிமிஷத்துல அம்பாஸ்டர் கார்ல போக வேண்டி வந்துச்சு. இந்த விஷயம் தீவிரவாதிகளுக்கு தெரிய சந்தர்ப்பம் இல்ல. ஒன்லி கேபினட் மெம்பர்ஸ் தவிர வெடிச்சு போன தலைவர் காருக்கு முன்னாலையும் பின்னாலையும் வந்த கார்களுக்கு எந்த விபத்தும் நடக்கல. அப்படின்னா அந்த பாம் எவ்வளவு பவர்ஃபுல் உங்களுக்கு முந்தைய தெரிஞ்சு எச்சரிக்கை ஆயிட்டாங்களா? பிரிட்ஜ் ஓபனிங் இன்வைட் பண்ணிருந்த அமைச்சர் குழு உறுப்பினருங்க ரொம்ப பேர் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரல. இந்த விபத்து நடக்கும் நான் உங்களுக்கு முந்தைய தெரியும்னு நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? பூனம் சிங் அவளோ அவங்களுக்குள்ள தீத்துக்கிட்டோம். நாம தீத்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் ஒண்ணு இருக்கு. செத்து போன தலைவருக்கு எனக்கு ஏதோ தகராறு வந்து அவரை கொண்டுட்டு நான் தலைவரானதா அங்க இங்க லேசா அரசு பிரச்சனை பேசிக்கிறாங்க. அதனால நாளைக்கு நம்ம தலைவர் பிறந்தனால நம்ம பார்ட்டி சார்பா நல்லா செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமர் எல்லாம் அழிஞ்சு போயிரும். நம்ம தலைவருக்கு கட் அவுட் பேனர் வைங்க, அன்னதானம் பண்ணுங்க. ஒரு மாவட்டத்துக்கு நம்ம தலைவர் பேரை உடனடியா வச்சிருங்க. ஒரு பெரிய மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யுங்க. எந்த மீட்டிங்க தம் மேல இருக்கிற கரையை மறைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கானோ அதே மீட்டிங்ல மக்கள் முன்னால அதிகாரிங்க முன்னால எல்லாரும் முன்னாலையும் அவன் செஞ்சத பப்ளிக்கா மைக்ல சொல்லி அப்ப கைது செய்யறேன். I will do it in front of the public. Yes. இப்பொழுது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பேசுவார்கள். இன்று காலம் சென்ற முன்னாள் தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த உத்தமருடைய 64வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு எனக்கோ நமது அரசாங்கத்துக்கோ அருகதை இல்லை. அந்த உத்தமருக்கு எத்தனை பிறந்த நாள் விழா கொண்டாடினாலும் அவர் மறுபடியும் நம்மிடம் வரவா போகிறார். டென்ஷன் ஆகாதீங்க, ஏதாவது ஆயிட போகுது. சொர்க்கத்தில் இருக்கிற தலைவர் நம்ம மாநிலத்தை பத்தி ரெண்டொரு வார்த்தை என் காதல சொன்னார். அதை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது அவரை கொலை பண்ணது யார், யார் கொலை பண்ணது அது எனக்கு தெரியணும். அது எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்களை பிடிச்சு தூக்கில போடணும். இந்த கேஸுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா மிஸ் விஜயாவை டெல்லியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க நேர்மை, அவங்க கிட்ட இருக்க துணிச்சல், அவங்க கிட்ட இருக்க வீரத்தை பார்க்கும் போது அசோக சின்னத்தில் இருக்க ஒரு சிங்கம் உயிரோட வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ, என் கிட்ட இருந்தோ, என் மக்கள் கிட்ட இருந்தோ அந்த கொலகாரனை பிடிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேஜையை தட்டி சொல்றேன். அடுத்து நமது பெருமதிக்குரிய மேயர் அவர்களை இங்கு பேச வரும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன். பெரியோர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் என் வணக்கம். நமது முன்னாள் தலைவர் திரு ஜெகநாதன் அவர்கள் எவ்வளவு எளிமையானவர், எப்படியெல்லாம் செயலாற்றக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மறைவு
நம் மாநிலத்திற்கு ஒரு இழப்பு. நான் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு மக்கள் தலைவரை இதுவரை கண்டதில்லை. மக்கள் நலனில் அவர் கொண்டிருந்த அக்கறை, நம் நாட்டின் மீது அவர் கொண்டிருந்த பற்று, இவையெல்லாம் அவரை ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தியது. நல்ல குணமுள்ளவராக, கொள்கை உள்ளவராக, கோடியில் ஒருவராக அவர் விளங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்த தர்மம்தான். மனிதர்கள் பிறக்கிறார்கள், மறுகிறார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பதை விட அவர் எப்படி வாழ்ந்தான் என்பதைத்தான் வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகனை, வான்புகள் கொண்ட தலைவனை, வள்ளல் குணமிக்கவனை இனி காண முடியுமா என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இயங்குகின்ற இந்த துன்ப நேரத்தில், துயர பொழுதில் அவருடைய தூய்மையான ஆத்மா எங்க தலைவி காம்ரேட் விஜயாவை இங்கிருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் எவனாவது ஒரு அடி முன்னால வச்சா இவன் தலம். கமான் புலிகிட்டேந்து மான் தப்பிக்கலாம், போலீஸ்கிட்டேந்து குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு கொலகாரிய நடமாடுறத சட்டம் அனுமதிக்காது. நீ பெண்கள் இனத்துக்கே ஒரு களங்கம். உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. உன்னை விட்டு வச்சா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குறைங்க இந்த நாட்டுல நடக்கும். நீ ஒரு புரட்சிக்காரங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு. ஜெகநாதனோட சாவுக்கும் மேயரோட கொலைக்கும் நீதான் காரணம். இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் உண்மை இல்ல. சட்ட ஒழுங்க என் உயிர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு பொண்ணுங்கிறதே மறந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு என் வாழ்க்கையை காணிக்கையாக்கிட்டேன். சின்சியாரிட்டிக்கு இந்த பயங்கரமான உருவத்தை உங்க நீதிமன்றம் கொடுத்தா பூகம்பம் வந்து இந்த நீதிமன்றம் இடிச்சு போயிடும். யோரானா இடிச்சு போயிடும். எந்த ஆதாரமும் இல்லாம இந்த குற்றச்சாட்டை சொல்லலை யோரானா. I got all the evidence. What the bloody evidence you have? Come on, show me. Come on. உன் பேரு? ராஜு என்கிற சுபாஷ். இந்த விஜயாங்கிற சுகுணா உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க தான் எங்க பார் குரூப் லீடர். கல்லூரி நாள்ல இருந்து தீவிரவாதத்துக்கு வாழ்க்கையை காணிக்க ஆக்கிட்டாங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட வெட்டுறதுக்கு தீவிரவாதத்தை ஆயுதமா கொடுத்தவங்க. முக்கியமான விஷயத்தை சொல்றேன். எங்க தீவிரவாதத்தை நாசமாக்கறதா சொன்னார் முன்னாள் தலைவர். அவரை அன்னைக்கு பாம்ப் பிளாஸ்டிங்ல சாகடிச்சது எங்க காம்ரேட் விஜயாதான். அவங்க தைரியத்தை பாராட்டுங்க, அவங்க வீரத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தூக்குல போடுங்க. ஆனா அவங்களை மட்டும் ஒன்னும் செய்யாதீங்க பிளீஸ். அவங்க இல்லாட்டி போனா எங்க இயக்கமே அணைஞ்சு போயிடும். ஆமா, அவங்க கையால தான் இந்த சமூகத்தை பாதிச்ச நச்சு புழுக்களை எல்லாம் அழிச்சாங்க. Hey!
குறைந்த நீதிமன்றத்தில் சட்டத்தை மீறி அட்டகாசம் செய்த விஜயா எதற்கும் துணிந்தவர் என்று கருதி இவரை ஜாமீன் இல்லாத ரிமாண்டில் வைக்க உத்தரவிடுகிறேன். என்ன நீயே சிரிச்சிட்டு இருக்க பிள்ளைங்க? அடங்க பிராண பிராணே, சாந்தி குழந்தை பைத்தியம் குழந்தை பைத்தியம்னு எல்லா ஊர்லயும் சொல்ல வச்ச மாதிரி இந்த ஊர்லயும் சொல்ல வச்சிருக்காங்க. பாரு, நமக்கு இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆறதுக்குள்ள உன் கற்பனை எல்லாம் உண்மையாயிடும். நமக்கு புள்ள பிறப்பா. அது நடந்தா உங்க வாயில சக்கரை போட்டு வடபள்ளி முருகனுக்கு உங்க தலைமுடி கொடுத்துருவேன். கூட்டி எடுத்து காலை எடுத்துக்கடா. என்னது? என்ன கடைசிதானா? குட், அவனை பிடிச்சு உள்ள போடுங்க. நான் ஃபைனல்ஸ்ல வந்துறேன்.
நான் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். ஓகே, இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு யாரும் பேசாதீங்க. மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல கந்தர்வ பட்சிகளா இருந்தேல், அப்ப சஞ்சீவி மாத்திரையை சாப்பிட்டுட்டு சரச சல்லாபத்துல ஈடுபட்டிருந்த சமயத்துல அந்த சஞ்சீவி மாத்திரை ஒரு காக்கை கூட்டை நழுவி விழுந்துடுத்து அதோட முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிடுத்து. அந்த காக்கை மனசு வேதனைப்பட்டு அடுத்த ஜென்மத்துல நீங்க தம்பதிகளாகி உங்களுக்கு குழந்தைகளே இல்லாம போகட்டும்னு சபிச்சுடுத்து. அந்த காக்கையோட சாப விமோச்சனத்துக்காகவும் மனசாந்திக்காகவும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். இதாக்கும் லேட்டஸ்ட் விரதம். ஓம் ராஜாதி ராஜாய பிரசைக்க தாகினே மருமக பூஜை புனஸ்காரம்லாம் ஆரம்பிச்சுட்டாளே, வீட்டை சுரண்டுறாளே, வந்து ரெண்டு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள விருந்தாளிகளா? பிளவுஸ் பீஸ் கூட கூடாது, சாரங்க கூட கொடுப்போம், வீட்டை கூட எழுதி கொடுப்போம், ஓசியில வந்தா அண்டாவ கூட முந்தானியில முடிச்சுக்குவீங்க. டேய் தம்பி, நீ வாடா. இருக்க அவசரப்படாத, பருப்பு கரண்டிய காணல்ல, ரயில்ல போய் நீ தானே எடுத்த? அது சாதாரண கரண்டி இல்ல, நம்ம உப்பாட்டம் காலத்துல இருந்து பருப்புல போட்டு கடைஞ்சு கடைஞ்சு தேஞ்சு போன கரண்டி. யோ, துட்டு குடியா? இந்த ஜிப்ப நல்லாதான் இருக்குது. ஏய், நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேக்குமா? சிப்பா நல்லா சொல்லி சில்லற கொடுக்காம போறிய, குடு. இந்தாயா, அப்போ தொண்டு நல்லா இருக்கு. ஒன்பது என்னமா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரதா சொன்ன? ஏண்டா, நான் வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா? புது ஊரு புது வீடு, எப்படி இருக்குன்னு பாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா? கொஞ்சம் முன்னால வந்திருந்தா பூஜையை பாத்துருக்கலாம் இல்ல? பூஜையில ஒண்ணும் குறைச்சல் இல்ல, கல்யாணம் நடந்து 3 வருஷம் ஆயும் வீங்காத வயிறுல கருத்தரிக்கிறதுக்கு இது என்ன தசரதன் யாகமா? அக்னி தேவன் வரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு குடையில கருவா? அப்பா என்ன கதவு, எதுக்காக அப்படி லபலபன்னு அடிச்சுக்கிற? என்ன தத்து எடுத்துட்டு ஒரு அழகான பொண்ண கட்டி வைக்கிறேன்னு வச்சுக்க. அப்பா எனக்கே வெக்கமா இருக்கு, 1 வருஷத்துக்குள்ள அடுக்க அடுக்க அரடஜன் பிள்ளைங்க நாய் மாதிரி பேக்க மாட்டேன். நீருடா, டேய், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, என் வம்சம் எனக்கு முக்கியம், 1 வருஷம் பொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் பொண்ணு விஷயத்த நீ தான் யோசிக்கணும். முந்தியே அவளை நீ கட்டிக்கிட்டு இருந்தா பொல பொலன்னு பிள்ளைங்களை பெற்றுப்பா. அவளை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஊசிய நூலு மாதிரி சுண்ணாம்பு வெத்தலை மாதிரி இருப்பீங்க. பெக்காத வயிறு பொம்பளைக்கும் பசிக்காத வயிறு ஆம்பளைக்கும் இருக்க கூடாது. கடைசி காலம் வரைக்கும் இந்த மரடியே புடிச்சுக்கிட்டு தொங்க போறியா என்ன? டேய், உள்ள போ. எனக்கு எதுக்குப்பா, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அடுப்படி எங்க இருக்கு? இங்கயா? என்னமா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவன பொண்ணு மாதிரி தானே, பொண்டாட்டி முன்னால புருஷனை இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்றியா? அவ என்ன வேதனை பண்ற பாத்தியா? பிள்ளைங்க பிறந்தாதான் புருஷன் பொண்டாட்டியா? பிள்ளைங்க இல்லாதவங்க குடும்பம் நடத்தலையா? இது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், இத பத்தி பேசினேன்னா எனக்கு கோபம் வரும். எங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன், பண்ணாலும் பண்ணிக்குவேன். என்ன, இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? அவள கொன்னுடுவேன். என்னங்க, நான் நல்லவே இல்லையா? எனக்கு புள்ள பொறுக்கலன்னு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? செஞ்சுக்க மாட்டீங்கல்ல? அப்பா பெருசா வேதனை படுறீங்களே, என்ன? ஒரு வாட்டி என்ன முழுகாம இருக்க விடுங்க. வருஷ வரிசையா வருஷத்துக்கு 2 பெத்து இந்த வீட்டை ஸ்கூல் ஆக்கி அத்தையோட கண்ணாடி புடுங்க வைக்கலன்னு அப்ப கேளுங்க. கொஞ்சம் சிரிங்க. மனசு சந்தோஷமா இருக்கு, தாளத்தோட சின்ன டப்பா குத்து போடவா? போடு போடு.
ஒரு பங்களா ஒண்ணு ஏற்பாடு பண்ணி உன் அழகுக்கு நான் ஆயுள் ஏஜெண்டா இருந்து அனுபவிக்கிறேன். அவளை சும்மா விடாதீங்க, அவளுக்கு தண்ணி கூட கொடுக்காதீங்க, சும்மா விடாதீங்க. கூண்டுல இருக்கிற புலிகிட்ட சின்ன பையன் கூட தூரத்துல இருந்தா பேசுவான். அந்த விஜயவா யாருன்னு நினைச்சீங்க? சிங்கத்து மேல யாருன துர்க்க, அது கை கிட்ட கழுத்த வச்சு அத திட்டா சும்மா இருக்குமா? ஆபீசர் சார், யாரோ சொன்னாங்க நம்ம தலைவரோட கழுத்துக்கு அழுந்து போச்சுன்னு. வீட்டுல பிறந்த கொடியை கூட இறக்கிட்டோம். அவ விட்ட மூளை நீ திண்ணிடுவ போல இருக்க. அப்போ சீச்சி கன்றாவி, உங்க மூளை நான் எதுக்குத்தீங்க? அதுக்கு வேற ஒருத்தர் வராங்க. யாரு? நந்தன் வர்மா. உங்க தலைமையை செக் பண்றதுக்காக அனுப்பி இருக்கிற விசாரணை கமிஷன் குழு. ஆமா சார், உங்க தலைமையை பத்தி அப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங் போட்டு தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படியே அவர் அதை நம்பி இந்த குழுவை அனுப்பி இருக்கிறாரு. இவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை பொறுத்து தான் உங்க தலைமை நிலைக்கும். நான் ஜேர்னலிஸ்ட் சந்திரன். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு விசாரணை செஞ்சா தெரியாது உங்களுக்கு. இவங்க பஞ்சநாதத்தோட அடிமைங்க. அவர் போடுற எலும்பு துண்டுக்காக காத்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம். இவங்க எல்லாம் அவரை பத்தி எப்படி சொல்லுவாங்க?
உங்களுக்கு என்ன விவரம் தேவைன்னு என்ன கேளுங்க நான் சொல்றேன். தேகோ பாய் தும் ஜர்னலிஸ்ட் ஹே ஓமேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீ சொல்றபடி எல்லாம் செஞ்சா அது தீவிரவாதம் ஆயிடும். எங்க விசாரணைப்படி எங்க நிபந்தனைப்படி எல்லாம் செய்தா அதுதான் ஜனநாயகமா இருக்கும். हमें क्या करना है हमें अच्छी तरह मालूम है आप बाहर जाइए உங்களோட முடிவதா இந்த நாடே இனி எதிர்பார்த்துட்டு இருக்கு என்ன கத்துற நீ நல்லா கத்துவ நீங்க யார கேக்குறதுக்கு தலைவர்ங்கற மரியாதை இல்லையா உங்களால தான் அந்த மரியாதையே போயிடுச்சு ஏ மிஸ்டர் முதல்ல நீ வெளிய போ போற இந்த பத்திரிகைக்கார ஏதாவது வத்தி வச்சிருப்பா போல ஐயோ குடிக்காதீங்க அவங்க குடிச்சிருக்கதா நினைப்பாங்க நீ வா டெல்லிக்கு வந்த ரிப்போர்ட் வச்சு இங்க பரிசீலிச்சா நீங்க செய்யிறது அநியாயம்னு தெரியுது ये तो बहुत दुखी की बात है आप जैसे इंसान लीडर बनने काबिल नहीं है நீங்களாவே ராஜினாமா செய்யிறது நல்லது இல்லாட்டி போனா எங்க தலைவர் ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் கல்கத்தாவுல இருக்க வசந்த் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல உங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் பத்திரத்தை பாத்துக்கங்க வினா தேவி டைமண்ட் செட் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிறதுக்கு தாஜ்மஹாலுக்கு பின்னால யமுனா நதி கரையில போட்ட டாக்குமெண்ட்ஸ் மோகன்லால் ஜி சண்டிகார்ல இருக்க பல்ப் ஃபேக்டரி நாளையில இருந்து உங்களது கவுண்டர் ஐயா இது இல்லாம சேலத்துல இருக்கிற 60 ஏக்கரா மாந்தோப்பு உங்களுக்கு வரப்புற மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு பெரியவரே உங்களுக்கு இதய ஆபரேஷனுக்கு அமெரிக்காவில ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படியே கிட்னியை பாத்துட்டு வந்துருங்க ரிப்பேர் ஆயிருக்கதா கேள்விப்பட்டேன் டெல்லியில நாங்க கேள்விப்பட்டதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல நாங்க உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கிறதுக்கு இல்ல மிஸ்டர் பஞ்சநாதன் இப்படியே நீங்க இருக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்றோம் உங்களை வேண்டானா அந்த தலைவரே நீ இருக்க மாட்டார் கடவுள் மாதிரி இருக்கிற உங்களை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க மேல நல்ல ரிப்போர்ட் தலைவருக்கு கொடுக்கலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் आप जैसे नेक इंसान को पाकर हमारा जन्म धन्य हो गया எனக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா வரப்போற தலைவருக்கு எனக்கு தகராறு இருக்கறதா இங்க எல்லாரும் கசாமுசான்னு பேசிக்கறாங்க அதனால அவர் இந்த ஸ்டேட்டுக்கு ரெண்டு மூணு நாள் டூர் வர்ற மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த பேச்செல்லாம் ஒரு வழியா அடிபட்டு போயிடும் ஓகே குட் மார்னிங் இன் டுடேஸ் ஹெட்லைன்ஸ் அம்மா இங்கிலீஷ் நியூஸ்ல நம்மள பத்தி ஏதாவது சொல்றாங்களா பாரு சரி Mr. Nandan Verma visits Madras. India enters into the semi-finals in Davis Cup. நமது மாநிலத்தில் பொதுமக்களின் வேண்டுகோளின்படி சுற்றி பார்ப்பதற்கு தலைவர் நந்தன் வர்மா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் வர்றாரு யாருக்கா வர்றாரு அவர் மூன்று நாட்கள் மாநிலம் எங்கும் அதிகாரப்பூர்வமாக சுற்றி பார்க்கிறார் என்று டெல்லி அரசு அறிக்கை பிரசுரித்திருக்கிறது அதற்கு முந்தையே சென்னைக்கு சென்றிருந்த விசாரணை கமிட்டி உறுப்பினர் 5 பேரை நமது தலைவர் பார்ட்டியில் இருந்து வெளியேற்றி விட்டார் அதனடி முந்தைய நாள் உங்ககிட்ட வந்தாங்களே என்கொயரி கமிஷன் அவங்கள பார்ட்டில இருந்து நீக்கிட்டாங்களா என்னமோ டாடி நீங்க பொட்டி கொடுத்தது தெரிஞ்சு போயிடுச்சோ என்னமோ இவன் எங்க இருந்தா வந்தான் இப்ப அப்போ நான் ரேடியோல கேட்டுட்டேன் தலைவர் நந்தன் வர்மா 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஸ்டேட்டை சுத்தி பார்க்க வர்றாரா வருக 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 கிண்டலா இருக்குதா அவர் ஒண்ணு சும்மா வரல ஏதோ பெரிய பிளானோடு தான் வராரு வர்ற மாதிரி வருவார் அந்த ரிபனை வெட்டி இந்த ரிபனை வெட்டி கடைசியில உங்க பதிவையும் வெட்டி கோமரத்துல வச்சுட்டு போயிடுவார் ஒன்ன வெட்டி சும்மா சும்மா குதிக்காதீங்க முதல்ல என்ன செய்யறது யோசிங்க ஆமா சார் நந்தன் வர்மா வர்றது ஃபங்க்ஷன்ல ரிப்பன் கட் பண்றதுக்குல உங்க தலைவர் பதவியை கட் பண்றதுக்கு தான் டெல்லியில இருந்து நியூஸ் வந்திருக்கு உங்ககிட்ட ராஜினாமா வாங்கிட்டு வேற தலைவர் நியமிச்சிட்டு தான் ஹலோ ஹலோ ஜான்கி நான் தான் பஞ்சநாதன் பேசுறேன் டெல்லி மேல மழை இங்க புயல் மேலே புயல் அட தமிழ்லயே பேசுங்க பரவாயில்ல எனக்கு தமிழ் தெரியும் முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நம்ம தலைவர் நந்தன் வர்மா இந்த ஸ்டேட்டுக்கு வரப்போறாரு அவர் 23ஆம் தேதி இங்க வர்றாரு நீ 22 இங்க வந்து ஓ அழகான கையால அவர் க்ளோஸ் பண்ணணும்
என்ன விஜயன் சொல்றானே? அவங்க நந்தன் வர்மாவ கொல்ல போறாங்க. ஏன் கொல்ல போறாங்க? நீதான் கண்டுபிடிக்கணும். விஜயா, அவங்க 23ஆம் தேதி அன்னைக்கு நல்ல திட்டம் போட்டு அவரை கொல்ல போறாங்க. நீதான் காப்பாத்தணும். அது உன்னால முடியும். அவங்க கொண்டுட்டு பழிய உன் பேர்ல போட போறாங்க. தாகம் தாகம் தண்ணி விஜயா. இரு கொண்டு வர. வாயா, சீக்கிரம் வாயா. சாரிமா, பஞ்சர் ஓட்டத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், அங்க ஒரு பையன் செத்துக்கிட்டு இருக்கா. தண்ணி இருக்கா? இருக்கு. போடு. எங்கம்மா? வா காட்டுறேன். இங்க தானே இருந்தா? எங்க போனா? ஒரு பையனை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? எங்க? ரயில்வே லைன் கிட்ட. நான் கோயில் போயிட்டு வந்தனா ஒருத்தன் செத்துக்கிட்டு இருந்தான். நான் அவங்கிட்ட பேசினேங்க. பேசினா அவன் சொன்னா நந்தன் வர்மா யாரோ கொலை பண்ண போறாங்கன்னு. அப்புறம் தண்ணி அந்த பஞ்சநாதம் இல்ல? என்னது, ஒருத்தன் சாவறதாவது, நீ அவனை பாக்குறதாவது, பஞ்சநாதம் ஆவது, நந்தன் வர்மாவ கொல்றதாவது? ஐயோ சொல்றது கேளுங்களே. வழியில ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கிறத அம்மா சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் ரயில் அடிப்பட்டு செத்து கிடந்த. அத பார்த்து பயந்து அம்மா என்னனமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது ஜீப்ல இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட இல்லையா, இல்லங்க, நான் சொல்றது. நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. போ உள்ள. இந்த பேச்சு யாரு கேக்குறாங்க? அரண்டவ கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பையங்கற கதையா? அப்பா எனக்கு புள்ள இருக்குது. கூத்தாண்டவர் சாமியை கும்பிடுறவனா? இல்லாட்டி போனா அவனை சாகடிச்சு நான் தான் நீ சொல்லிருப்பேன். நல்லா இருக்குமா? சபாஸ். வேண்டாத விஷயத்துல தலையிடுறதுனால தான் இந்த வீட்ல புள்ள குட்டி எல்லாம் போயிடுச்சு. கோயிலுக்கு போனவ உனக்கு இந்த ஊர்வம் எல்லாம் எதுக்கு? நான் சொல்றது உண்மை. அந்த ஆளு என்னமோமா, என்ன நடந்தாலும் சரி மஜித் சாஹிப் கையால ஒரு தாயத்தை கட்டணும். தாளிக்கிறத பாக்குறதா, தாயத்தை பாக்குறதா, பெருங்க எங்க வச்சேன்? ஐயோ, இந்த மருமக மனடி எங்கறதையே பொறுத்துக்க முடியல. இது இந்த பொண்ணு பைத்தியன்னு எல்லாரும் சொன்னா உன்னை இந்த வீட்டுல இருந்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஜாக்கிரத. அந்த தலைவர் யாரும் கொலை பண்ண போறாங்களா? பாவம். ஒவ்வொருத்தரும் இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வரப்போறது நந்தன் வர்மா, செய்ய போறது கொலை, அதுவும் நம்ம ஸ்டேட்ல. சார் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, தெரிஞ்சு போயிடும். ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சதுன்னா, நீங்க ரகசியமா உள்ள பேசினதுதான் நினைச்சுன்னுக்கிறீங்க, ஆனா சோத்து கூட காது இருக்கிறத மறந்துட்டுக்கிறீங்க. நீங்க டெலிபோன்ல பேசினத அந்த பத்திரிகாரன் நல்லா கேட்டான். கேட்டானா? எங்க தீத்துருங்க. எல்லாம் ஆயிடுச்சு. அவனை துரத்தி நாங்க புடிச்சு வெட்டினதும் அவன் தப்பிச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல முனைகிட்டு கிடந்தான். அவனை கொண்டு போய் ரயிலு கீழே போட்டோம். நல்ல வேலை செஞ்ச. ஹோம் மினிஸ்டர் கூட்டுவா. பிரச்சனை தீந்துச்சு. உங்க பிரச்சனை தீந்துருச்சு. போலீசார் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. செத்து போன அந்த பையன் ஒரு முக்கியமான நிரூபருங்கிறதுனால இந்நேரம் அவன் பேரால போராட்டம் ஆரம்பமாயிருக்கும். ஏற்கனவே நமக்கு எதிரி, நம்ம மேலதான் சந்தேகம் வரும். அதனாலதான் ஹோம் மினிஸ்டர் வர சொன்னேன். ஒரு வேலை செய்யுங்க, விடிஞ்சது சிட்டி பூரா ஊரடங்கு சட்டம் போடுங்க. நகரத்தில் ஊரடங்கு சட்டம்.
சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்போ என்கிட்ட இருப்பா இலங்கைக்கும் இடையில் நடக்கும் ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிற இந்த சமயத்துல சாந்தி உன்னை அழைச்சிட்டு வந்தது உனக்கு தொந்தரவா இல்லையாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் வீட்டுக்கார் ஊர்ல இல்ல. சாந்திக்கு குழந்தைனா ரொம்ப இஷ்டம், அதுலயும் என் பிள்ளைகிட்ட ரொம்ப ஆசை. எனக்கும் தனியா இருந்த மாதிரியும் இருக்கும், புள்ளையும் சாந்தி கிட்ட இருப்பானுதான் நான் இங்க வந்தேன். எனக்கு ஒண்ணு தொந்தரவு இல்ல. சாந்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ வா சொல்றேன். இந்த கர்ஃபியூல வர்றதே ஆபத்து, மறுபடியும் எதுக்கு போனும்? அதனால பரவாயில்ல டாக்டர்மா, நான் இன்ஸ்பெக்டர் மனைவி, என்ன தடுக்க மாட்டாங்க, அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா காலையில பால் கொண்டு வரேன் பாப்பாவுக்கு, உங்களுக்கும் டிஃபன் கொண்டு வரேன். அடங்க அப்புறான அப்புறானே எப்பயோ காப்பாத்துட்டேன், இல்லைன்னா கொண்டு போயிருக்கோம். நீ எப்போ வந்த? அடங்க அப்புறான அப்புறானே நல்ல சமயத்துல தொடக்கி வந்த. இன்ஸ்பெக்டர் வர டைம் ஆச்சு, மழை வேலை பெஞ்சிட்டு இருக்கு, வீட்டுக்கு போயிடலாம். என்ன டிரான்ஸ்ஃபார்மர் மேல தென்னமரம் விழுந்துச்சா, விடியற வரைக்கும் வராதா? அடங்க அப்புறானே அப்புறானே பாவிகளை வெளியே விட்டுட்டு அப்பாவிகளை உள்ள அடிச்சிருவீங்க. ஐயே என்ன நாத்த இது, குடல புடுங்குது, கூட்டு பேருக்கு சுத்த பண்றது இல்லையா? லேடி கான்ஸ்டபிள் எதுக்கு வச்சிருக்கீங்களா? அதிகமா பேசாத. நீ நடைய முதல்ல சார். ஏன் ஐயோ என்ன கர்ஃபியூல ரோட்ல சந்தேகப்படக்கூடிய விதத்துல வந்தா சார் இவ? சந்தேகம் ஒரு பேய். நான் பேயா? இருட்டுல இருந்தா பேய் மாதிரிதான் இருக்கும். அடங்க அப்புறம் அப்புறம் எங்க அப்பா மேல ஆணை இருக்கு, நீ யாரு? கட்டாதையா, என் சீசன் நடக்குது. இல்ல சார், நான் பாக்கல சார், ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி என்ன உன் பிளான், நீ எந்த ஏரியா, எந்த தாலுகா, எந்த ஃபாரஸ்ட், என்ன இது? சீசர் விஜயபுரம் வீராதி வீர சீசர். இதுக்குள்ள ஏதாவது வெடிகுண்டு இருக்கா கொஞ்சம் தரீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு, எதுக்கு இந்த கேஸ் உள்ள தள்ளு? தேங்க்ஸ். உள்ளதல்லியா கர்ஃபியூல கைது செஞ்ச ரவுடிங்களால இந்த செல் நிறைஞ்சு போயிருக்கு சார். சரி எடுத்த செல்ல போடு சார். அது ஸ்பெஷல் செல் சார், விடியறதுக்குள்ள ஒண்ணு குடி முடிக்கிட்டாது போடியா? எஸ் சார். மாமா
இங்க இல்ல அங்க போ. என் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு அப்புறம் போலாம், முதல்ல உள்ள போ. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? சீசன் பண்ணி முடிக்க. போ. நான் பொண்ணு, இது நாய் குட்டி டபாய்க்கிறீங்களா? இரு எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன், அப்புறம் நீயே அழுவ. அழாதடா நீ, தைரியமா இரு, படுத்துக்க. இவங்கள பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல சொல்லுவோம். என்ன நீ படுத்துக்கோமா? என்ன அமைச்சர் வீட்டு மேல கல்லு வீசுறாங்களா? பி கேர்ஃபுல், நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். ஃபாலோ மீ. எஸ் சார். கம் ஆன் குயிக், வாங்க. அப்பா, ஒரே பதட்டமும் பரபரப்பும். எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூட இப்படிதான் போல இருக்கு. சாப்பாடு மரியாதை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சீசர், நம்ம வரணும்னு தெரிஞ்சு முந்தைய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. யார் இந்த பேண்ட் பொண்ணு? இவ்வளவு எந்த கர்ஃபியூல புடிச்சிருக்காங்களோ என்னமோ. சாப்பிடாம படுத்திருக்கா? பயந்துட்டா போல இருக்கு பைத்தியக்காரி. பொண்ணு துணிச்சலோட இருக்கணும். என்ன மாதிரி எந்திரிச்சு சாப்பிடு. எந்திரிமா. நீ தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, அதையும் ஏன் கொண்டு வரணும்? பக்கத்து வீட்டு அக்கா பையன் எங்க வீட்டுல விளையாடும் போது மாடிப்படையில இருந்து விழுந்து அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். உள்ள உயிருக்கு போறான பாத்துட்டு சும்மா இருக்கிறதா? அதுக்காக என்ன கொண்டாந்து இங்க போட்டாங்க? இதுல ஏன் தப்பு என்ன? என்ன பார்த்து அப்படியா தெரியுது? ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அடங்குப்புறான குப்புறானே, உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேனே. உனக்கு இந்த விஷயமே தெரியாது இல்ல? ஒண்ணு நினைக்காத, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் எங்க அத்தைக்கு கிரீம் பிஸ்கட்டுக்கு பதிலா நாய் பிஸ்கட் கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் தின்னுட்டாங்க. அப்பல இருந்து எப்போ நாய் பிஸ்கட் வர வச்சு தின்னுட்டு இருக்காங்க. இத பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், மானம் போயிடும். இந்த உன்னை வாடி போடின்னு கூப்பிடுறது அவ்வளவா நல்லா இருக்காது. கொஞ்சம் பேரை சொல்றியா? விஜயா. ரொம்ப நல்ல. என்னது, அவர் உங்களுதானா? பாத்தியா என்ன, நீ என்ன நினைச்சு சொல்லிட்டாரு? நல்ல வேளை கடைசி மூச்சோட ஏன் கண்ணப்பட்டாரு? இந்த விஷயத்த எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொன்னேன், அத்தை கிட்ட சொன்னேன், சமையல்கார கிட்ட சொன்னேன், ஈத்த கிட்ட கூட சொன்னேன், எல்லார்கிட்டயும் சொன்னேன். யாரும் நம்பல, எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. விஜயமா, இந்த விஷயத்த நீயாவது நம்ம, அதுவே போதும். அந்த மனுஷன் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவரை எதுக்கு கொலை பண்ண நினைக்கிறாங்க? அந்த செத்து போன பாய் அதை கேட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு துடிச்சாரு. ஏன், அவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? நீ ஒரு பொண்ணு, ஜெயிலுக்கு வரத்துக்கு காரணம் என்னமா? அது கொக்க புடிச்சு வெள்ள காக்கான்னு சொல்லி நம்ப வச்ச ஒரு நாத்தாரசிய அநீதியோட முடிய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து லாக்அப்ல போட்டதுக்கு இந்த லாக்அப் கம்பிகளே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி செஞ்ச லா அண்ட் ஆர்டரோட தோல்வி. என்ன தூக்கில போடுறதுக்குள்ள எனக்கு நடந்ததை சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மனசு கிடைக்காம இந்த சமூகத்துல என் சமாதி ஒரு தீவிரவாதியோட சமாதி ஆயிடுமோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாவி தனத்தை தவிர எந்த கலங்கமும் இல்லாத உன் கண்கள் என் கதையை கேட்டு கொஞ்சம் கலங்கினா போதும். கஷ்டத்தை எப்பவும் கடவுள் பொண்ணுங்க நெத்திலதான் எழுதுவாரு போல இருக்கு. வெளியே போய் அவங்க ஆட்டத்தை அடக்கி அந்த மனுஷனை காப்பாத்தணும். அந்த வீரம் எனக்கு இல்ல நினைக்கிறியா நீ? ஆனா இந்த நாலு சவருக்கு மத்தியில இருந்து எப்படி வெளியே அடிச்சு அவ்வளவுதானா? எப்படி போவே?
இந்த கம்பி போட்ட அறையில இருந்து வெளிய போறது கஷ்டம்தான். நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையா? நாளை காலையில என் வீட்டுக்காரர் வந்து என்னை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்குள்ள நீ நானாவும் நான் நீயாவும் மாறிடுறனு வச்சுக்கோ. நீ எப்படியோ வெளியே போயிடலாம். உனக்கு பதிலா நான் இங்கே இருக்கலாம். தலைவரை காப்பாத்தி அந்த திருடங்களை வெளிப்படுத்தி அழகா உன் மேல இருக்கிற குற்றத்தை நீ போக்கிக்கலாம். சரிதானா? நோ, இதென்ன விளையாட்டு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நாள்ல என்ன தூக்கில போடலாம். வெளியே போய் நினைக்காத நடந்து திரும்ப நான் வரலனா அந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டி வரும். யார் சாவுக்கு யார் காரணம்? சாவணும்னு இருந்தா வெளியே போனா மட்டும் நான் பொழைச்சிடுவேனா? வாணும்னு இருந்தா அந்த ஜெயில் உன்னை தடுத்துடுமா? இத பாருமா, நாம் என்னாலும் சரி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்துட்டா நமக்கு அப்புறம் வரவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படியாவது நீ போய் அவரை காப்பாத்தணும். அந்த வேலை நீதான் செய்யணும். அதை செய்யணும்னா நீ வெளியே போகணும். உன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டு நான் வெற்றி அடைய விரும்பல. எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எதுக்கு வெளியே போக மாட்டேங்கிறன்னு. நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கட்டுறது போல இருக்கு. நிஜமாவே உனக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் உண்டு போல இருக்கு. அந்த கொலையை நீ தான் செஞ்சிருப்ப. அதனாலதான் உன்னை உத்தியோகத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அதனாலதான் உன்னை கொண்டாந்து இங்க போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப அந்த தலைவரை கொலை பண்றதுல கூட உன் ஆளுங்க பிளான் இருக்கும் போல இருக்கு. நீ சாமானியமான பொண்ணு இல்ல, பொண்ணுருவத்துல இருக்கிற ராட்சசி. இல்ல, எனக்கு நம்ம அப்படிதான் தோணுது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்காத பிளீஸ். அப்படின்னா நீ வெளியே போய் ஆகணும். அந்த மனுஷனை காப்பாத்தணும். நீ நெருப்புறாதுன்னு நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் நான் உன்ன நம்புவேன். அது நடக்க சான்ஸ் இல்ல. நடக்கும். அது நடந்த உனக்குதான் நஷ்டம். சாரி மேடம். சார், அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அடங்க புரானே புரானே, என் புருஷன் மாதிரி டிரஸ் போட்டுக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லனா ஓங்கி திட்டி இருப்பேன். அது இல்ல மேடம், எங்க ஆளுங்க எவ்வளவோ கேட்டு உங்க கனவு பேரையும் விவரத்தையும் சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க ஐயா? புருஷ பேர பொண்டாடி கண்ண பேர திருடன் கிட்ட, போலீஸ் கிட்ட, ரவுடி கிட்ட, எல்லார்கிட்ட சொல்லுவாளா? அதனால தான் சொல்லல. தேங்க் யூ இன்ஸ்பெக்டர், நான் வரேன். சாரி சார். ஏ சீசர், எடுத்துக்க. என்னங்க இங்க வாங்க. என்ன, ராத்திரி சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேனே. சனிக்கிழமை கூட சாப்பிட்டீங்களா? அதனாலதான் நமக்கு பிள்ளையே பிறக்கல. என் விரதம் எல்லாம் போச்சு. இந்தா, இன்னில இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் எல்லா கிழமையும் சாப்பிடறதுல. நீ வா வீட்டுக்கு போலாம். குழந்தைக்காகங்க? ஐயோ, வா வீட்டுக்கு போலாம். என்ன, ராத்திரி எனக்கும் சீசருக்கும் எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? கரண்ட் கூட இல்ல, எங்க திருட வந்துருவானோன்னு பயம். ராத்திரி எல்லாம் ஒரே மூட்டு பூச்சி கடி. எல்லா ஸ்டேஷன் இப்படிதானா? அட, உங்களை சொல்லுங்க, உங்களுக்கே கோவம் வருது. அப்புறம் என்ன என்னமா சமையலருக்குள்ள வந்துட்டேன். செக்கிங்க முந்தா நாள் சும்மா பொழுது போக்குறதுக்கு கோயில் திருவிழாவில ஃப்ளூட் வாங்கினா ஊதுறதுக்கு. அது ஒண்ணு தவிர உள்ள வேற ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு ஜெயில இருந்து வரல, திருட்டு பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கு. இடிக்குதா அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா? நடுராத்திரில ரோட்ல சுத்துறது, ஜெயிலுக்கு போறது எங்க வம்சத்தை பழக்கம் இல்லவா? மருமக பலட்டு பொண்ணுன்னு ஊராருங்க காக்கா மாதிரி கொத்தினாலும் இத்தனை நாள் வாய மூடிட்டு இருந்த. இன்னைக்கு மருமக ஜெயிலுக்கு போனவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன்னு ஊராருங்க சொல்லும் போது நான் எந்த குளத்துல விழுந்து சாவுறதுன்னு தெரியல. சாவணும்னு நினைச்சா எங்க வேணாலும் விழுந்து சாவலாம். எனக்காக நீங்க எதுக்கு சாவணும்? ஜெயிலுக்கு போனவ நான் புள்ள பெக்காட்டி போன என்ன மலடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன அதிகமா பேச வைக்காதீங்க அத்தை. குத்தண்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. சாந்தி, அடங்க பிராண பிராணே, மேல இருக்கீங்களா? அடியம்மா, ஓல பாய கட்டிக்கிட்டு ஓப்படியா கிட்ட போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எதிரில வந்தாலாம். என்ன இவ தந்திரம்? நீ ஏன் பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிற? உனக்கு திருஷ்டி சுத்துற வா. எப்ப பார்த்தாலும் நாய கையில வச்சிருந்தா நமக்கு எப்படி புள்ள பிறக்கும்? உள்ள பிறக்கணும்னா செய்ய வேண்டியது பூஜை இல்ல. ஹலோ, என்ன கிராஸ் ரோடு கிட்ட கலட்டாவா? சரி, கான்ஸ்டபிள் அனுப்புங்க, நான் உடனே இங்க வந்துடுறேன். சாரி சாந்தி. முக்கியமான வேலை இருக்கு.
பழக்கம் இல்லாத கைதாண்ட பாத்து கறக்கணும் பாலன்னு சொல்றத கேக்குறீங்களா? அதுலன்னா ஹலோ, இந்த பக்கம் நான் அந்த பக்கம் யாரு பேசுறது? அவிசுவாசமா? நம்ம எம்எல்ஏ அவிசுவாசமா? தலைவரோட ப்ரோக்ராம் என்ன? தலைவர் ப்ரோக்ராமா? தலைவர் 23ஆம் தேதி வர்றாரு. அவர் சேத்துப்பட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க போறாரு. 24-25 இங்கதான் இருக்காரு. 25-26 இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும். நம்ம திட்டப்படி. ஹலோ, நான் பஞ்சநாதன் பொண்ணு பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் ஜான் பேசுறேன். ஜானா? எஸ் டாடி, ஜானா. நீபம்மா, நீ காலேஜுக்கு போ. சீ யூ, பை பை. என்னையா ஜானே, எங்க இன்னும் டெல்லியிலே பீரா தின்னுட்டு இருக்கியா? இப்போ நான் உங்க ஊர்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். நம்மாளுங்க நீ ஏர்போர்ட்ல இல்லையா? நாங்களே வரலன்னு சொல்லிட்டு வர்றதும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போறதும் என்னுடைய தொழில் ரகசியம். அது உங்களுக்கு அனாவசியம். சரி, நீ இப்ப எங்க இருக்க? நீ இங்க வரியா இல்ல நான் இங்க வரட்டா? நம்ம தலைவர் கெஸ்ட் ஹவுஸ்ல. டோன்ட் லீக் அவுட் லீடர்ஸ் ப்ரோக்ராம். எவனாவது டேப் பண்ணி கட்டிடுவான். உங்க பொலிட்டிக்கல் டெலிபோன்ல இவ்வளவு நேரம் பேசுறது எனக்கு ரிஸ்க். இப்போ எம்எல்ஏயா பேசுனது கூட நான் தான். நம்ம தலைவர் தங்குறதும் புறப்படுறதும் ஒரு எம்எல்ஏக்கு தெரிஞ்சு போற அளவுக்கு பகிரங்கமா இருந்தா இந்த பிளான் சக்சஸ் ஆகாது. இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் நடந்தாலும் பேசினாலும் ஏன் இஷ்டப்படிதான் செய்யணும். அப்பதான் இந்த பிளான் சக்சஸ் ஆகும். உடனே உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நார்த் வெஸ்ட் ரோட்ல உள்ள உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாத்துங்க. ஹலோ, நார்த் வெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸா? அங்க விஐபிஸ் எல்லாருக்கும் பாஸ் இஷ்யூ பண்ணுங்க. ஆமா, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு கரெக்டா சொல்லுங்க, அந்த ரோடுக்கு யாரும் பர்மிஷன் எல்லாம் வரக்கூடாதுன்னு. மினிஸ்டர் வந்தாலும் செக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், பஞ்சநாதன் சார் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க டெலிபோன் லைன்ஸ் ஒண்ணும் சரியா இல்ல. உடனே டெலிபோன் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி இம்மிடியட்டா ரிப்பேர் பண்ணணும் சொல்லுங்க. எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, சார் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, எந்த டெலிபோன் டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. நான் ஆபீசர்ஸ் கிட்ட பேசிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே சந்தி, வேஸ் மை கேப். அதோ ஓ தபா, எனக்கு ஏதாவது போன் கால்ஸ் வந்தா நான் நார்த் வெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பேன். வரேன். நார்த் வெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ். ஹலோ ஹலோ, ஹலோ, யாருங்க? ஹலோ யாருங்க? ஹலோ யாரு? கட் ஆயிடுச்சு. ஜான் எத்தனை மணிக்கு வர்றேன்னா? 9 மணி வரேன். கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வை ஹலோ, நான் பஞ்சநாதன் பேசுறேன். நான் தான் ஜான் பேசுறேன். ஏயா சொல்றத கேளுங்க. நான் கரெக்டா 9 மணிக்கு உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன். வெளியில என் மாரதி வேன் நிக்கும், நீங்க மட்டும் தான் வந்து ஏறணும். புரிஞ்சதா? போன வைங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உள்ளவா? நான் தலைவர் உன்காக தான் காத்துக்கிறாரு. நோ, அவரை வந்து வேலை ஏற சொல்லு. எதுக்கு? ஷட் அப், வர சொல்லு. சதானா, ஹலோ ஹலோ, அசோக் ஹியர். ராபர்ட் ஸ்பீக்கிங் சார். இப்பதான் சார் வெளியில போனாரு, திரும்ப 4 மணிக்கு வருவாரு. ஓவர். நான் என் வைஃப் ஹாஸ்பிடல் வைஸ் போய் செக் பண்ணிட்டு 3 மணிக்கு அங்க வந்துறேன். நீங்க அங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார, ஓவர். அவத்துல போட்டு பத்து நீ பொண்ணு. என்ன செய்யறதுமா? நான் கீழே காய போடுற, மேல வேண்டாம்னு சொன்னேன். செவிடம் காதுல சங்கு ஊதுன மாதிரி
என் பேச்ச கேட்டாதானே எங்க அக்கா மகராசி ரொம்ப ஆட்டாதமாக கொட்டிட்டு போகுது. இந்த இப்பவே சொல்றேன், நான் மேல வடகம் காய வைக்க மாட்டேன், கீழே தான் வைப்பேன். எதுக்குன்னா காஞ்ச வடகம் காத்துல அடிச்சு கீழே வந்துருச்சுன்னா ஓ மருமவ திட்டுறது தாங்க முடியாதுமா. இதை விட கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் பத்து பேரோட சேர்ந்து கும்மி அடிக்கலாம், ஜோக்கா இருக்கும், மனசுக்கும் கிடுகிடுப்பா இருக்கும். இத பாரு, கீழே எதையாவது பார்த்தா குதிச்சிடாத, யாரையாவது கூப்பிடு, இல்லன்னா அத்தை கைய கால உடிச்சிடுச்சுன்னு எல்லாரும் ஏன் தலையை உருட்டுவாங்க. இதுவரைக்கும் பட்டது போதும் தாயே, போதும். இது பூசணிக்காய கூடங்கல்ல, யார் திம்பாங்க இத? பசிக்குதுங்கிறதுக்காக செத்து போயிடுவேனா என்ன? சாப்பிடுமா சாப்பிடு, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. என்னதான் உன் செல்ல பிள்ளையா இருந்தாலும் இப்படி டைனிங் டேபிள்ல வச்சே கூடாது. போலீஸ் யூனிஃபார்ம் எவ்வளவு நீட்டா இருக்கணுமோ நாம சாப்பிடற சாப்பாடு கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும். சும்மா இருங்க, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சோறு ஊட்டலன்னா நம்ம இவ்வளவு பெரியவங்களா இருக்க முடியுமா? ஏய் சாந்தி, அந்த கையை அப்படியே வச்சுக்க வச்சுக்க, நான் ஊட்டி வரேன். வேண்டாங்க, யாராவது பாப்பாங்க. பரவாயில்ல சாப்பிடு. வேண்டாங்க 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 வேண்டாங்க. பாத்தியா எப்படி மாறி போயிட்டான், நம்ம ஸ்டேஷனுக்குள்ள புலி வந்தாலும் பூனையா மாறிடும். இது யார் திங்கறது? கொசுமரு கிடைக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு வராங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சார் பூனை இல்ல புலிதான். போகடா. சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயம் போச்சு, வயிறு பசிக்குது. சனிக்கிழமை நினைச்சுக்குவோம். கமலா குச்சோச்சுக குங்குமத்தோ நீய தாருணி தாத்துல நீலதனோ கமலாயத்த லோச்சன லோகபத்தே விஜயீ பவ வெங்கட சைலபதே. ஏய் நீ படம் கூட போடுவியா? கோலம் போடுறவங்க படம் போட முடியாது. என்ன யார் கண்ணு? என் கண்ணு இல்லையே. ஹீரோ கண்ணு இல்ல, வில்லன் கண்ணு. வில்லன் கண்ணா? ராத்திரி டிவி பார்த்தேன், அதுல வந்த வில்லன் கண்ணு. பின்ன கண்ணு மட்டும் போட்டிருக்கீங்க? கண்ணு மட்டும் தான் நினைவு இருக்கு. அந்த கண்ணு மட்டும் தான் நினைவு இருக்கு. இதுக்கு தலை வாய் மூக்கெல்லாம் நான் செட்டப் செய்யவா? எப்படி? தட் இஸ் போலீஸ், ஒன் மினிட். இந்த ஆல்பத்துல நம்ம நாட்டுல பிரபலமான கொள்ளக்காரங்க குலகாரங்களோட கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த கண்ணுக்கு மேட்ச் பண்றேன். ஓ வில்லன் உருவம் வருதான்னு பாக்கலாம். பெரிய குலகார நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல கூட நிறைய கொலை செஞ்சிருக்கான். இவன் புரி வச்சானா அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் கிரிமினல், எங்க டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இது வரைக்கும் இவன் கிடைக்கவே இல்ல. இவன் பேர் ஜான். பாத்தியா, ஒரு சினிமா வில்லனும் எங்க வில்லனும் எப்படி மேட்ச் ஆயிட்டாங்க. ஏய் சாந்தி,
இந்த திருடங்க விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வா, சாப்பிடலாம். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. இது சாதாரண விஷயம் இல்ல. நந்தன் வர்மாவை கொலை பண்றது. இதுல ஏதாவது தவறு நடந்தா பெரியவங்களா தப்பிச்சிருவாங்க. கடைசியில் நாம தான் மாட்டிக்குவோம். டேய், இறங்கினதுக்கு அப்புறம் என்னடா பயம் வேண்டி இருக்கு? செத்தா செத்துட்டு போறோம், வெளியே வந்துட்டா மட்டும் நம்ம பழக்க போறோமா என்ன? டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி எல்லாம் உணர்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை வாட்ச் பண்ண. நம்ம சார் என்ன அனுப்புனாரு, நீங்க இப்படி பேசின விஷயத்த சார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமோ? வேண்டாங்க, சொல்ல வேண்டாம், எங்களை கொண்டுடுவாரு. நாங்க தெரியாதனமா பேசிட்டோம். ஷட் அப். நந்தன் வர்மாவை ஏர்போர்ட்ல கொலை பண்ண போறதா ஏன்டா வெளியே சொன்னீங்க? என்னங்க இது, ஏர்போர்ட்ல கொல்றதாவது? ஹார்பர்ல தான் அவரை கொலை பண்ணணும். பிளான் மாறிடுச்சா? இல்லடா, இப்பதான் அறிவு வருதுடா. யூ ஸ்ட்ராங்கர். தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ராஜராஜ சோழன் கப்பல் வெள்ளோட்டுவளாவும் உங்க கையால நல்ல முறையில நடக்கணும். உங்க சுற்றுப்புறம் வெற்றிகரமா முடியணும். இந்த உண்மையான விஷயத்தை மனம் திறந்து சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். ஜெய் பாரத மாதா, ஜெய் பாரத நாடு. Hello, 502 Delhi Control Security Headquarters. This is A4 State Headquarters. Hello, secret information. John International Criminal in Capital. Master plan to kill Mr. Nandan Verma. Over. Delhi and the special force under here? Aman sir. Janapati. தலைவர் கொலை சதித்திட்டத்தை பத்தி சென்ட்ரல் செக்யூரிட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. யாரு? யாரோ தெரியல, எனக்கு அதை தெரிஞ்சுக்க முடியல. சத்தியமா நான் இல்லைங்க. நான் உங்க கேட்டனா ஒவ்வொன்னு தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். சென்ட்ரல் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஜான் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆவான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் என்ன செய்வான் சொல்லவும் மாட்டான், நாம சொல்றத கேட்கவும் என்ன
கைக்கு முன்னால உணர்ச்சி வசப்படாதீங்க. அட விடியா, நான் பஞ்சநகரத்துக்கு வளர்ந்த கையே. பெரு மதிப்புக்குரிய நமது திருவாளர் நந்தன் வர்மா அவர்கள் இந்த திறப்பு விழாவிற்கு வந்தது நமது அதிர்ஷ்டம், நமது துறைமுகத்தின் அதிர்ஷ்டம், நமது மக்களின் அதிர்ஷ்டம், நம்ம கவர்மெண்டோட அதிர்ஷ்டம், எனக்கும் அதிர்ஷ்டம். இப்பொழுது டக் காம்ப்ளெக்ஸை தலைவர் அவர்கள் திறந்து வைப்பார்கள். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்பொழுது நமது சிப்பியார்கள் தயாரான முதல் புதிய கப்பலை நமது தலைவர் அவர்கள் வெள்ளோட்டமிட்டு நாட்டிற்கு காணிக்க ஆக்குவார்கள். அம்மோ அம்மோ, தலைவர் மர்டர் அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ள மேயர் மர்டர் அந்த கெட்ட கனவை மறக்கிறதுக்குள்ள உங்களை கொலை செய்ய முயற்சியா? அம்மோ, உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா சார் பேசாம உங்க சுற்றுப்பயண புரோகிராம் எல்லாம் ரத்து செஞ்சுட்டு உடனடியா டெல்லிக்கு புறப்பட்டுங்க. நோ நோ, நான் உங்களுக்கு பயந்து ஓடி போனா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளவு செக்யூரிட்டியோட பாதுகாப்பா இருக்கிற ஒரு தலைவரே அவங்க முன்னாடி தலை குனிஞ்சா ஒண்ணும் தெரியாது அப்பாவி மக்கள் என்ன ஆகுறது? இங்க என்ன நடந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, நான் வந்த வேலை முடியாம இங்கிருந்து போக மாட்டேன். நானும் பயந்தும் இல்லைங்க. நீங்க இங்க இருக்கும் போதே இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுங்கிற பூரா கதையை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அங்க ஜெயில இருக்காள் தீவிரவாதி விஜயா, அவனா? அவனாலேயே இந்த கொலை முயற்சிக்கான ரகசியத்தை சொல்ல வைக்கிறேன். ஆபீசர், அவளை கவனி. Thank you.
பேரு? விஜயா. ஷிப்யார்ட்ல கொலை முயற்சியில ஈடுபட்டது உங்க ஆளுங்க தாங்கிறது எங்க நம்பிக்கை இல்ல உண்மை? அவங்க யாரு எங்க இருக்காங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். அத நீதான் சொல்லணும். சொல்லாத ரகசியத்தை வெளியே வரவழைக்கிறதுக்காகவே இந்த போலீஸ் லாட்டி பிறந்திருக்குன்னு ஒரு போலீஸ் ஆபீசரான உனக்கு சொல்ல தேவையில்லை. உங்க போலீஸுங்க கேட்காமலேயே சொல்றது எதை நம்புறீங்க? கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன கேட்டாலும் எனக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. யார் அவங்க? ஓ ஆளுங்க தானே? சொல்லு எங்க இருக்காங்க? விஜயா டாக்டர் கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க தாயாக போறாங்க. சாந்தி என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் உனக்காகத்தான் வந்தேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா. என்ன? ஷிப்யார்ட்ல நடந்த கொலை முயற்சி சம்பந்தமா நான் ஒரு கைதியை இன்டராகேட் செஞ்சேன். ஷீஸ் எ லேடி. அவ அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்கா. நான் அசந்து போயிட்டேன். அந்த குற்றவாளி நீதானும் தோணுச்சு. அந்த நிமிஷமே எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. அவ தாயாக போறா. உன்ன போல இருக்கிற அவ தாயாக போறானா? நீயே தாயாக போற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமாவே நீ தாயாயிட்ட, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் எனக்கு இல்லையா? ஏய் என்னது என்னாச்சு? சென்டிமெண்டல் பைத்தியம் போய் போய் உங்ககிட்ட சொன்னேன் பாரு. எவ்ரிதிங் இஸ் இன் தி கேம், டோன்ட் ஃபீல், ரிலாக்ஸ். விடிஞ்சதுல இருந்து இந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கும். உடம்பு சூடுன்னு ஆறல. ரொம்ப மோசமான நிலைமை. ஊரை சுத்தி செக்யூரிட்டி ஆளுங்க காவல். குருவி கூட வெளியே போக முடியாது, எறும்பு கூட பார்டர் தாண்ட முடியாது. இவன் எங்க போனா என்ன ஆனா? சின்ன வெங்காய ஊத்தப்பம், பெரிய வெங்காய ரவா தோசை, வெள்ளை வெங்காய வடை, ஸ்பெஷல் மசாலா தோசை, இட்லி சாம்பார். ஏய் எல்லா ஐட்டத்தையும் இங்கே சொல்றிய? போலீஸ்காரங்க ஹோட்டல ஓசில திங்க நினைச்சுக்காங்க. போய் காஃபி கொண்டா. சாரி சார், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவி தான் அலோவ் பண்றேன். எங்க ரூல் பிரகாரம் யாரையும் அனுமதிக்க கூடாது. ஏன்னா அந்த அம்மா கூட யாரும் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அதனால நீங்க சீக்கிரம் பேசிட்டு வாங்க ப்ளீஸ். சாந்தி, முழாம இருக்கிறப்போ அப்பா அம்மாவோ அக்கா தங்கச்சியோ யாராவது பாக்க வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு. ஆனா என்ன பாக்குறதுக்கு யாரு வருவாங்க? அவரு கூட என்ன பாக்குற மாதிரி பாத்துட்டு நான் பாத்துட்டு இருக்கும் போதே போயிட்டாரு. அவருக்கு நான் தானே தெரியாது இல்லையா பாவம். நீ வந்ததும் அம்மா வந்த மாதிரி ஆனந்தமா இருக்கு, எங்க அக்கா வந்த மாதிரி இருக்கு. கைய கூட வேண்டாம் சாந்தி, இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்க கூடாது. நீ தாய் ஆகணும்னு குடும்பம் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கு.
உன் முடிவு பொறுத்துதா உன் குடும்ப வாழ்க்கையை அமைய போகுது. நடந்ததை வெளிப்படுத்தி அவங்க உங்க இடத்துக்கு போயிடுவோம். இனி தாமதிக்க வேண்டாம். சும்மா இரு பைத்தியக்காரே. என் பிள்ளைய பத்தி ரொம்ப பெருசா சொல்லணும்னா நீ நிரபராதின்னு எல்லாரும் நம்பணும். இல்லாட்டி போனா அவன் கைதியோட பிள்ளையாத்தான் வளருவான். இல்ல சீசா, யாருக்கு நன்மை நடந்தாலும் யாருக்கு கெடுதல் நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம். சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது, வைராக்கியமா இருக்கணும். நீ நினைச்சது சாதிக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது சரி, குங்குமப்பூ தின்னா குழந்தை சவப்பா பறக்கும். நாங்க என் பிள்ளை சவப்பா பறக்கணும். கொஞ்சம் குங்குமப்பூ வாங்கிட்டு வரியா? உனக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், வாங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் அவளை உள்ள விட்டீங்க? மேடம் சொன்னாலதான் சீக்கிரம் பாத்து போயிடுறேன்னு சொன்னாங்க. நோ, இனிமே எப்ப உள்ள விடாதீங்க. சரி சார். சாந்தி, ஏன் இங்க வந்த? இல்லங்க, இந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பார்க்கலாம்னு வந்தேன். என்னது ஸ்வீட்ஸ் இதெல்லாம் குடுக்க கூடாதுன்னு தெரியாதா? பரவாயில்லைங்க, பாவம் இருக்கட்டும். இப்ப கர்ப்பமா வேற இருக்கா அவளுக்கு, அதனால அத்தைக்கு தெரியாம நானே பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னா ஒரு வேலை செய், அவளும் உன்ன மாதிரியே இருக்கிறதுனால நீ உள்ள இருந்துகிட்டு அவளை வெளியே அனுப்பிடு. என் பொண்டாட்டி முழுநாம இருக்கான்னு எல்லாருக்கும் நான் சொல்றேன். அது செய்யுங்க, நல்லா இருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்ஸ்பெக்டர், எனக்காக யாரும் தியாகம் செய்ய தேவையில்லை. அனுதாபத்தோட கண்ணீர் சிந்த தேவையில்லை. எனக்கு பிள்ளைனு பிறந்தா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரோட பிள்ளையா பிறப்பா, இல்ல இந்த உலகத்தோட பார்வையில ஒரு தீவிரவாதியா அவன் வளருவான். அதான தவிர என் மேல இறக்கப்பட்டு என்ன அவமானப்படுத்த வேண்டான்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. இது போதாடா, வா வா. உங்க அப்பாவை தப்பா நினைக்காத, நாம ரெண்டு பேரும் ஜெயில இருக்கோம். அவருக்கு தெரியும். அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க சார். உங்களை கொலை செய்ய நடந்த முயற்சிக்கு கூட அவங்க ஆளுங்க தான் காரணம்னு பஞ்சநாத சார் விஜயாவை இன்ட்ராகேட் பண்ண சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஜனத்தொகையில 1% கூட இல்லாத தீவிரவாதிகளை களை எடுக்கிறது போலீஸ்க்கு ஒரே ஒரு நாள் வேலைதான் சார். அரசியல்வாதிகள் மட்டும் தலையிடாம இருந்தா. இப்ப இருக்கிற தலைவர் தீவிரவாதங்கிற வார்த்தையை தன்னுடைய சுயநலத்துக்கு நல்லா பயன்படுத்திட்டு இருக்காரு சார். அவர் செய்யற அநியாயத்தை தீவிரவாதிகள் செஞ்சாங்கன்னு சொல்லி மக்களை நல்லா ஏமாத்துறாரு சார். அப்ப உங்களை கொல்ல நடந்த முயற்சியில கூட கண்டிப்பா அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். என் இஷ்டத்துக்கு நான் எந்த முடிவும் எடுக்க கூடாது. பார்ட்டி பாலிசி பிரகாரம் தான் செய்யணும். அதனால நாளைக்கு ஸ்டேட் கேபினட் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யறேன். நாளைக்கு எந்த நிலைமையில அந்த மீட்டிங் நடக்க கூடாது. அப்படி நடந்தா ஏதாவது இடைஞ்சல் பண்ணி அந்த மீட்டிங் நடக்க விடாம பண்ணணும். எனக்கு ஒண்ணு தோணுதுங்க, உங்களுக்கு ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு, அதோட பக்கவாதம் வந்து ஒரு கை ஒரு கால் விழுந்துடுச்சுன்னு ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டென்ஷன்ல மேபடி யாரு மீட்டிங் விஷயத்தையே மறந்துடுவாரு. ஏய், என் காலடியில விழுந்து நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். வேலையோட வேலையா பைசா ஆபரேஷன் பண்ணிக்கங்க. எலெக்ஷன் வருது இல்ல, அப்புறம் கஷ்டமாயிடும். அம்மோ, இவ என்ன அவன் சொல்றதுதான் கரெக்ட், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஏதாவது நடக்கணும், ஆனா எனக்கு நடக்க கூடாது. பின்ன என் பொண்ணுக்கு நடக்கணும். ஓபன் ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக் இல்ல. நாளைக்கு காலையில 9:30 மெடிக்கல் காலேஜில இருந்து என் பொண்ண நாமளே கிட்னாப் பண்றோம். இன்று காலை தலைவர் பஞ்சநாதம் அவர்களின் மகளை மர்த்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து யாரோ மர்ம மனிதர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். போலீஸ் லாக்அப்பில் இருக்கும் காம்ரேட் விஜயாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், தலைவர் பஞ்சநாதன் ராஜினாமா செய்துவிட்டு 7 கோடி ரூபாயுடன் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரைக்கு வந்து விஜயாவை தன் ஆட்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். என்னமா சந்தி, இன்னும் இங்கதான் இருக்கியா? சீக்கிரமா பொண்ண மனையில உட்காரிக்கலாம். வீட்டுக்கு பெரியவனாலும் விசேஷங்களுக்கு போற தலை எழுத்து எனக்கு இல்ல. நீயாவது போகலன்னா எப்படி? நீ போ. ஆமா, ஒண்ணு சொல் பேச்சு கேக்கணும், இல்ல சுயபுத்தியாவது வேணும். நீ சும்மாறா, நீ போ. நீ வா, மா வா. வேண்டாங்க வேண்டாம், என் பொண்ணு செத்து போனாலும் பரவாயில்ல. அந்த தீவிரவாதிகளுடைய நிபந்தனை நிறைவேற்றவே கூடாது. ஜெயில இருக்க விஜயாவை விடுதலை பண்ணவே கூடாது. நாட்டுக்காக தியாகம் பண்ண எத்தனையோ பெரியவங்களுடைய சரித்திர புத்தகத்துல என் பொண்ணை பத்தியும் 2 வார்த்தை எழுதுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணு பணத்தை பாக்குறதுக்கு முன்னால நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், என் பொறுப்புல விட்டுடுங்க. ஆபீசர் சார், உடனே தகுந்த நடவடிக்கை எடுங்க. எஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. நம்ம கேபினட் மீட்டிங் நீங்க சொன்னபடியே இன்னைக்கு சாயந்தரம் 4:30 அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அத முதல்ல கவனிங்க. இப்ப வேண்டாம், பிளீஸ் ரிலாக்ஸ், நான் வரேன். பஞ்சநாதம், உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான மூளை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை.
உங்க அறிவுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த பாரியா ஜானே, இமயமலையை தோண்டுறதுக்கு உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் இந்தியாவை நானே தோண்டிக்குவேன். நான் எவனையும் நம்ப மாட்டேன். இதென்ன இன்னும் போக போக பாரு பாக்குறேன். நீயா? ஆமாங்க, என் நேயரோட தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நம்ம தலைவர் இருக்காரு பாருங்க, உங்களை நம்புற மாதிரி நம்பி நம்பாத மாதிரி இருக்காரு. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பறீங்க? அம்மா, இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. இந்த கடுப்பை இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் போங்க. குரோம்பேட்டை ஜங்ஷன் கிட்ட ஜீப்பை நிறுத்திட்டு அங்கிருந்து மீனம்பாக்கத்துக்கு பஸ் ஏறுங்க. பல்லாவரத்துல பஸ் விட்டு இறங்கி மேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள போங்க. அங்கிருந்து பார்த்தா மேட்டு மேல அங்காளம்மன் கோயில் தெரியும். அங்கதான் அந்த பொண்ணு இருக்கு. அனுப்பி வைக்கிறேன். இல்ல, உன் பொண்ணோட பணத்தை உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன்.
ஓ ஏக்கா ஏக்கா, இந்த வயித்தரத்தில் நான் இப்படி சொல்லுவேன். என்னடா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா? யாரடா? அதான் சாந்தி ரூம்ல இல்ல. இல்லையா? இந்த விஷயத்த அசோக் போன்ல சொல்லவா? வா வா. எடு சரியா போயிடுலையா? இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்கணும்னா நீ என்ன நம்பணும். என்ன நீ நம்பினா யாருக்கும் தெரியாம நீ இங்கே இருக்கணும். என்னால இந்த நாட்டுக்கு நன்மை உண்டாகிறதா இருந்தா என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அசோக் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாள் வீட்டுக்கு போனோம். நீ இங்கே இரு. ஓகே? ஓகே கேரி ஆன். எங்க போயிட்ட? எங்க ஊர் சுத்த போறானோ யாருக்கு தெரியும்? நீயே போய் பாரு. என்னங்க அம்மா, நீங்க தவளைய முழுங்குற பாம்புன்னா உங்களை முழுங்குற கழுகு நம்ம வீட்டை சுத்தி பறக்குது. அத நாம பிடிக்கணும். உங்க மூளை எவ்வளவுதான் சாண பிடிச்சாலும் உங்க மண்டை மழுக்கி போச்சுங்க. ஒரு வேலை செய்யா சொல்லுங்க. என்ன சாவடிச்சிரு சாவடிச்சிரு. செத்த பாம்பாடிக்கிறது எங்க வம்சத்துல இல்லீங்க. உங்களை சாவடிக்கணும்னா லாக்அப்ல இருக்கிற விஜயா தான் வந்து சாவடிக்கணும். இல்ல உங்களை நீங்களே பைத்தியம் ஆகிட்டு சாவணும். அம்மோ, இவ என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? இவ என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? எடுத்துட்டு போங்கடா. ஆபீசர், அவன் சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்றோம். நாளைக்கு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு தீவிரவாதி ஆகிறது சட்டப்படி குற்றம்னா கல்யாணம் ஆகாமலே தாயாகிறது சமூகத்துக்கு அவமானம். தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்காட்டி போனாலும் வயிற்றுல வளர தம் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? நீ அரஸ்ட் ஆன நாள்ல இருந்து உன்னை பாக்குறதுக்கு அவர் ஏன் வரல? நான் நிரபராதி நான் நிரபராதி நீ கோர்ட்டு முன்னால கத்தினாலும் என் மனைவி குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றத்துல நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் வராம போச்சு? சோ உன் புருஷன் கூட ஒரு தீவிரவாதி, அதனாலதான் அவர் தலைமறைவா இருக்காரு. இதுதான் உண்மை. உரானர், சரி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் என்ன அக்னி சாட்சியா பந்தல கட்டிட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் இல்ல, ரொம்ப பெரிய மனிதர். என் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு குழந்தைங்கன ரொம்ப இஷ்டம். ஆமா, என் புள்ள ஒரு பெரிய மனிதரோட வாரிசு. இப்ப லாயர் சொன்னது உண்மைன்னு நம்பி வாய் பண்ண மாதிரி பேசி செய்யாத குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறதா உங்க சட்டம்னா அந்த சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த வழக்கு முழுவதையும் விசாரித்ததில் மிஸ்ஸஸ் விஜயா தன் உத்தியோக தர்மத்தை மீறிய ஒரு கொடிய கொலையாளி என்று கோர்ட்டார் நம்புகின்றனர். இபிகோ செக்ஷன் 302 பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் கர்ப்பவதியாகையால் அவர் பிரசவமானதும் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மனோதர்மப்படி கோர்ட் ஆணையிடுகிறது. மேடம்,
அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அந்த அப்பாவை பொண்ணு அனுபவிக்கிறது அநியாயம். தட்டம் தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா நீதி தோத்து போக கூடாது, தோத்து போகவே கூடாது. ஓய் அக்கா, சின்ன புள்ள செவத்துல கண்ணா பின்னான்னு கிரிக்கிற மாதிரி உன் மருமவன் நடவடிக்கை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கரெக்ட், நாம சந்தேகப்பட்டு என்ன ஆகுறது? அவ நம்மடும் இல்ல, பூச்சி கத்திரிக்கையில இருக்கிற புழுவும் யாராவோட சேர்ந்து வருபட்டுச்சுங்கிற கதையா? இந்த பொண்ண அவன் நம்புற மாதிரி நம்ம புடிச்சு காமிக்கணும். நான் அந்த வேலையை பண்றேன். இல்லை, ஐயோ, என் குடும்பம் இப்படி கேவலமா போயிடுச்சு. என் மருமகன் இப்படி செஞ்சிட்டு இருந்தா நான் இந்த தெருவுல எப்படி தலை நிமிந்து நடக்கிறது? போதும்மா, இல்ல விடுத சாவு. ஓ ஏதோ கூத்தாண்டவர் கோயில என்ன சமாதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாவு. எங்க அக்கா நீ போனதும் இனி எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். முடிங்க, இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சு நீ கத்துறீங்க? என்ன நடக்கணுமா? நடந்தது போதும். என் புள்ள இனி கஷ்டப்படக்கூடாது. அவனுக்கு என் தம்பி பொண்ண உடனே கட்டி வச்சிடறேன். ஜென்மத்தோட பிறந்தது சிறப்பால் அடிச்சன போவாதுன்னு நடந்தது போதாதானே? போதும் நிறுத்து. உங்களுக்கு பேச தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு பேச தெரியாது நினைக்கிறீங்களா? அதிகமா பேசுறது நீதான். நானும் பார்த்ததுனாலதான் கேக்குறேன். நீ செஞ்சதுக்கு என்ன பதில் சொல்றேன்? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்ப நீ சொன்ன மாதிரி உங்க அண்ணன் பொண்ண கட்டிக்கிறேன். இவ டைவர்ஸ் பண்ணிக்குவாளோ, இல்ல வீட்டு வேலைக்காரியா இருப்பாளோ, இல்ல வீட்டை விட்டு போயிடுவாளோ, போட்டும். இனிமே இவ என் மனைவி இல்ல. எதுங்க இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க? ஏன் இருக்க கூடாது? பசுமையான குடும்பம் வாழ கூடாதுன்னு? இது பசுமையான குடும்பம் இல்ல, மானம் போட குடும்பம். அதனாலதான் இந்த முடிவு. எந்த முடிவு பண்ணாலும் எடுங்க. ஆனா நீங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முந்தி உங்களோட நான் தனியா பேசணும். என்ன நீ பேசணும்? உங்க அம்மா என்ன பத்தி சொன்னதெல்லாம் போயில்ல, உண்மைதான். அது தெரிஞ்சு வேற கல்யாணத்துக்கு நீங்க முடிவு எடுக்கிறது கூட தப்பில்ல. நிஜமா நான் உங்க மனைவி சாந்தியா இருந்தா, நான் உங்க மனைவி இல்ல, சிபிஐ ஆபிசர் விஜயா. எனக்காக இவ்வளவு செஞ்ச சாந்தி வாழ்வு என்னால கெட்டு போறதையும் அழிஞ்சு போறதையும் நான் சகிக்க முடியாது. அதனாலதான் இந்த உண்மை உங்களுக்கு சொல்றேன். மிஸ் விஜயா, இந்த உண்மை சாந்தி கர்ப்பம் தெரிஞ்ச அன்னைக்கு நீ சாரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவளை சந்திச்சு போய் நான் சந்தேகப்பட்டேன். மனைவிங்கிற முறையில நீங்க என்ன விட்டு விலகின போவே நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கோர்ட்ல சாந்தி படுற வேதனையும் துன்பத்தையும் பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். இந்த உண்மையை உங்க வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா பேசினேன். ரெண்டு பெண்கள் சேர்ந்து இவ்வளவு தைரியமா உறுதியா முடிவெடுக்கும் பொழுது ஒரு போலீஸ் ஆபீசரான எங்கிட்டே சொல்லல. Are you doubting about my sincerity? என் மனைவி சாந்தி ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்பாவி தனத்துல கூட இவ்வளவு தைரியமும் தியாகமும் இருக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ புருஷன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். மிஸ்டர் அசோக், ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு பதிலா சாந்தி தண்டனை அனுபவிக்கிறது அநியாயம். உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால என்ன சட்டப்படி ஒப்படைச்சிட்டு உங்க மனைவியை விடுதலை செய்யுங்க. இந்த நிலைமையில நீங்க பின்வாங்கினா என் மனைவி தோத்து போனதாயிடும். நீங்க குற்றவாளிதான்னு முத்திரை வைத்திருவாங்க. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நான் தோத்து போயிடுவேன். நீங்க நிரபராதி நிரூபிச்சாதான் நாம மூணு பேருமே ஜெயிப்போம். அப்பதான் சாந்தியோட தியாகத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சாந்தி தோத்து போக கூடாது. பஞ்சநாத் கொடுத்த டைம் முடிஞ்சும் அவங்க கிட்ட இருந்து ரியாக்ஷனே வரல. அவர் பொண்ணு நந்தன்வர்மா கிட்ட கொண்டு போனோம். அதே சமயத்துல நீங்களும் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகணும். அதுக்கு மேல ஷூட் பண்ண பரமசிவன் நமக்கு தேவை. அந்த ராஸ்கல் எங்க இருந்தாலும் சரி, அவனை நான் கொண்டு வரேன். இதுக்கடையில அந்த பொண்ணு உங்க கையில சிக்காம நீங்க பாத்துக்கோங்க. கிழிச்சிங்கடா, என் பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என் பதவியை எப்படி ராஜினாமா செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் யோசிக்கிறதெல்லாம் அந்த நந்தன்வர்மா பத்தி தான். அவர் டெல்லிக்கு போற பிளைட் சரியா 6:30 மணிக்கு. 4 மணிக்கெல்லாம் ஜோதி லிங்கேஸ்வர ஆலயத்துல இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக அவர் லட்சார்ச்சனையும் அபிஷேகம் செய்ய போறாரு. அங்கேயே அவர் பேச்சு மூச்செல்லாம் அடங்கி பிரேதமாகிறதுக்கு சாப அபிஷேகத்தை நான் செஞ்சு காட்டுறேன். பஞ்சநாதம், நந்தன்வர்மாவை கொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நீங்க எப்ப என்ன செஞ்சாலும் அதை என்கிட்ட சொன்னப்புறம்தான் செய்யணும். மத்தவங்க தலையிடுறத நான் விரும்பல. ஐயோ அம்மோ, நிழல கட்டி என்ன பயம்? நிழல் இல்ல, நான் ஒத்துக்கிட்ட வேலை எப்பவும் தோத்து போனதில்ல. நாளைக்கு டெல்லிக்கு போறது அவன் இல்ல, அரசு மரியாதையோட இறுதி யாத்திரைக்காக அவன் போனான். பெருசா கழிச்சுதா சுமாரு. அன்னைக்கே இன்னொரு புல்லட் லோடு பண்ணிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவன் அப்பவே செத்துருப்பான். சரியா, நாளைக்கு 4:30 மணிக்கு அதே கோயில்ல நந்தன்வர்மாவை நான் தீர்த்துடுறேன். இந்த வாட்டி அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிறுத்து. இந்த விஷயத்துல நான் ஒரு பெரிய ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது அந்த கடவுள் செஞ்ச ஆயுதம், ஈடு இணையில்லாத ஆயுதம். அது என்ன
எங்கிருந்து வந்துச்சு, அது எப்படி வேலை செய்ய போகுதுங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம். அவளை தண்டிச்சாச்சு, என்ன ஏன் அண்டர் கிரவுண்ட்ல வச்சீங்க? முதல் கோயில்கிட்ட நிறைய பந்தோபஸ்து இருக்கும். அப்ப தலைவர் கோயில்கிட்ட வந்த உடனே பூர்ண கும்பத்தை அவர் கையில கொடுத்து வரவேற்பு கொடுப்பாங்க. அதோட கோயில சுத்தி மூணு தடவை வளம் வருவாரு. அந்த கலசத்துக்குள்ள பயங்கரமான வெடிகுண்டு வச்சிருக்கேன்.
மூணாவது தடவை சிங்கப்பூமையை தாண்டினதும் அந்த கலசத்துக்குள்ள இருக்க குண்டு வெடிச்சு சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் செத்து போவாங்க. அதுக்கப்புறம் விஜயா உருவத்தில் இருக்கிற சாந்தியை கொண்டு போய் கோயில் பிரகாரத்தில் விட்டுருவோம். ஜெயில இருந்து தப்பிச்ச தீவிரவாதி விஜயா வெறி பிடிச்சு தலைவரை கொல்லுட்டாங்கிற நியூஸை கிளப்பி விடுவோம். குற்றம் அவமேல போயிடும், நம்ம திட்டம் நிறைவேறிடும். குறுக்க யாரும் வராம பாத்துக்க. அவ பாஞ்சு தலைவர் கையில இருக்க கலசத்தை வாங்கி வீசி எரிஞ்சிருவா. பாம் கலசத்துல இருக்கீங்க, அந்த கலசத்தை அவ வாங்கி வீசி எரிஞ்சா தலைவர் எங்க சாவாரு? நாம தான் சாவணும். அவ கிட்ட போய் வீசி எரிஞ்சாதான் நம்ம திட்டப்படி தலைவர் சாவார். என்ன பாம் இருக்கிறது தலைவர் கையில இருக்கிற கலசத்துல இல்ல, சாந்தி இடுப்புல இருக்கிற பெல்ட்ல. சாந்தி தலைவர்கிட்ட போன உடனே அங்க இருக்கிற நம்ம ஜான் ரிமோட் சுவிட்ச் அழுத்துவான். இங்க செக்யூரிட்டி சம்பந்தமா எந்த விஷயமும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தல. காரணம் என்ன சார்? உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நேத்தே அந்த பொறுப்புல இருந்து உன்னை நீக்கியாச்சு. ஏன் சார்? காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நேத்து பரமசிவத்தை ஷூட் பண்ண மறந்துருதா? காரணம் என்ன நான் சொல்லிருப்பேன். ஜெயில இருந்த சாந்த் விஜயாவ காணோம், அதுக்கு காரணம் என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? அவன் நேத்தே தப்பிச்சுட்டான். அந்த பயத்தினால தான் செக்யூரிட்டி போர்ஸ் அதிகம் வைக்கிறோம். போய் இங்க ஏதோ சதி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற செக்யூரிட்டி பத்தி எனக்கு சந்தேகமா இருக்கு. You rascal, arrest him! You bloody rascal!
பத்தி யாரும் கதவு திறக்க கூடாது. உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. அதிகார செல்வாக்கினால விலக்கி வாங்குற நீதிமன்றம் இல்ல. இந்த பக்கம் கடவுள், அந்த பக்கம் தலைவர், இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள், இந்த பக்கம் சாவு. இந்த நாலு திசைக்கு மத்தியில் அமைஞ்ச உண்மையான நீதிமன்றம் இது. நடந்தத நடந்த மாதிரி சொல்லு, இல்ல துண்டு துண்டா போயிடுவேன். Hey!